பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தையொட்டி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் ஔவையார் விருதை நீலகிரியைச் சேர்ந்த கமலம் சின்னசாமிக்கும், சிறந்த பெண் குழந்தை விருதை சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி இளம்பிறைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். பெண் பாலின பிறப்பு விகிதம் அதிகரிக்க சிறந்து செயலாற்றிய திருவள்ளூர், நாகை, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கிய முதலமைச்சர் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கத்தினையும் பாராட்டு சான்றிதழையும் அளிக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வெண்கல பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று ஆகியவை வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேரன்புக்குரிய சிங்க பெண்களே என கூறி மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். வடமாநில பெண் ஒருவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாடு வந்ததை சுட்டிக்காட்டி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது என முதலமைச்சர் கூறினார். சட்டத்தின் முன் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமானவர்கள் என்ற இலக்கை எட்டுவதில் இன்று நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதையடுத்து சென்னை அண்ணாசாலையில் உள்ள காவல் நிலையத்தில் பெண் காவலர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து மகளிர் தின வாழ்த்து கூறினார். மேலும் பெண் காவலர்களுக்கு திருக்குறள் உள்ளிட்ட புத்தகங்களையும் பரிசாக வழங்கினார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மற்றும் காவல் உயரதிகாரிகளுடன் இருந்தனர். முன்னதாக மகளிர் தினத்தையொட்டி எத்திராஜ் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரதநாட்டியம், யோகாசனம், சிலம்பக்கலை நிகழ்ச்சிகளை மாணவிகள் நிகழ்த்தி காட்டி அசத்தினர். கையால் விருது பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஔவையார் விருது வென்ற கமலம் சின்னசாமியும், சிறந்த பெண் குழந்தை விருது வென்ற இளம்பிறையும் தெரிவித்துள்ளனர். லிஃப்ட் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பண்ண, அதுக்காக நேஷனல் லெவலில் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு மெடல் வாங்கியிருக்கேன் அந்த காம்படிஷனில். அதுக்கப்புறம் கம்போடியாவில் நடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டேன். இரண்டாவது முறையாக நேஷனல் லெவலில் வந்து யால் அசோசியேஷன் அப்படிங்கிற அமெரிக்கா இதுலேருந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் அவார்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கையால் வந்து சிறந்த பெண் குழந்தை அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும். தமிழ் மொழிக்காக கடைசி மூச்சு வரை நாம் பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதன் விளைவாக இன்று நமது தமிழக முதல்வர் கையால் இரண்டாவது பரிசாக இந்த ஔவையார்களை பெற்று மகிழ்ந்தேன். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் நட